ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் முக்தா, யூர் வாட்சிங் தஞ்சாவூர் ஃபுட் சேனல். இன்னைக்கான நாள் ரொம்பவே சூப்பரான நாள். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு கேரளா ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்காக ருச்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். எனக்கு என் ஒய்ஃபுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஷாப்னு சொல்லலாம். ஏன்னா நிறையா தரம் வந்து நாங்கள் மதுரை சாயத்தில் சாப்பிட்ருக்கோம். டியூ டு ரெனோவேஷன் பார்த்து அங்கே போகாமல் வேறு ஒரு பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரான்ச்சில் கீழேயும் வந்து மேலேயும் இருக்குது. ஸோ கீழே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. ஏன்னா அந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்னால வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. கடையோட லுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. அந்த ஃபீல் தான் எப்போவுமே நம்ம வந்து கடையில் சாப்பிட்றப்போ ஒரு ஃபீல் வேணும். அந்த ஃபீல் வந்து எப்போவுமே எனக்கு ருச்சியில் பிடிக்கும். ஸோ அதனால தான் என்னோடய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு இங்கேயும் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நமக்கு ஆனால் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு மேலே, ஸோ மேலே போய் சாப்பிட்றலாம் வாங்க. நம்ம உள்ளே போகுது ஃபஸ்ட் ஃப்ளோரில். இதுதான் நம்ம சாப்பிட போகிற ஃபஸ்ட் ஃப்ளோரு. இந்த இடமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ருச்சினாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. வேற என்ன, நம்ம ஃபைனலாக சாப்பாடு ஆர்டர் பண்ணிட வேண்டிதான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ 1 by 1 ஸ்டார்டர்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. உட்காந்து சாப்பிட்றலாம். டேபிளை வந்து எந்த அளவுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஃப்ளவர், டிஷ்யூ பாக்ஸ், வாட்டர் அண்ட் கப்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதுவும் இந்த இங்கே பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ், இந்த மாதிரியான கிளாஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு இந்த இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கச்சிதமாக அரேஞ்ச் பண்ணிக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பர். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஐ திங்க் ஸ்டார்டர் இஸ் கோயிங் டு கம். வி வில் டேஸ்ட் இட். தேங்க் யூ. வாட் கைண்ட் ஆஃப் திஸ் இஸ் நாட்ஸ். எப்படி இருக்குண்டு, ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு ரொம்பவே பார்க்கவே அருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து நாங்கள் சாப்பிட்றது எப்போவுமே பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டைலில் லைட்டாக சாப்பிட்டு வந்துடுவோம். எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு வேறு எப்போவுமே எதுவுமே மாற்ற மாட்டோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படிங்கிறது தான். இந்த பாருங்கள் மட்டன் பீசஸ்லாம் எப்படி இருக்குண்டு. ஸோ இந்த சூப்பர் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் மட்டன் பீசஸோட. மேலே வந்து மிளகு போட்டிருக்கிறதுனால அது வாயில் வச்சோன்னே சுல்லு அப்படியே ஏறுது. செம்ம டேஸ்டியாக இருக்குது. சளி பிடிச்சவங்க இது மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா சளி பறந்து போயிடும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் டேஸ்டியாக இருக்காங்கண்ணா. யாருக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்கோ இது மாதிரி கோல்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ருச்சி ரெஸ்டாரண்ட்ல வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க மெயின் டிஷ்க்கு போங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது. நம்ம அடுத்த ஃபுட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ. மீன் வரணும். சிக்கன் செரு லெஸ்ட். பீஃப் அப்போ. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து ப்ரிகாஷ்னரி மெஷரோட தலையில் வந்து கேப்லேருந்து ஹேண்ட் க்ளவுஸ்லேருந்து மாஸ்க்லேருந்து போட்டுட்டு சர்வ் பண்ணாங்கன்னுட்டு. ஸோ அந்த ஈவன் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ஸ்லேருந்தே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த கடையில் பிடிச்சது நிறையா இருக்குது. நான் ஒன்று ஒன்று பார்க்குறப்ப கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இந்த இந்த பிளேட் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு பிளேட்டுமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பீஃப் கோகோனட் ஃப்ரைன்னு சொல்லியிருக்காங்க. இது சிக்கன் டக்கன் பீர் மந்திச்சு. ஓகே, இது சிக்கன் கிரேவி ஒன்று. இது பார்த்திங்கன்னா கிங் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேரளாக்கே பேர் போன அப்பம். நம்ம ஊரில் ஆப்பம்னு சொல்லுவோம், எங்கள் ஊரில் ஆப்பம்னு சொல்லுவோம். நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படி ஆப்பம் சாப்பிடுவோன்னா தேங்காய் பால்லாம் போட்டு சுகர்லாம் போட்டு சாப்பிடுவோம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். எப்போவுமே ருச்சிக்கு வந்தாலே எங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தருவாங்க என்ன ஜூஸ் அவைலபிள் இருக்கோ. இன்றைக்கி வந்து மேங்கோ ஜூஸ் அவைலபிள் இருக்குது. பேசிஸ் அந்த ரெக்வஸ்ட் பார்த்திங்கன்னா கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து எப்போவுமே அவங்க இந்த சுச்சுவேஷனில் கப்பில் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு கிளாஸில் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்.
மேங்கோ ஜூஸ் அமேசிங்காக இருக்குது. இப்போ அந்த ஃப்ரெஷ் மேங்கோ ஜூஸ் சாப்பிட்றப்ப எப்போவுமே ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அது இருக்குது. ஏன்னா நம்ம கடையில் வாங்கி மேங்கோ ஜூஸ் குடிச்சிருப்போம், எப்போவுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றப்போ அது வந்து அதோட எப்போவுமே தனி சிறப்பு இருக்குது. நம்ம இன்னும் ஒரு ரெண்டு ஃபுட் இருக்குது, அது வந்தோடனே நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆவி பறக்கிற கேரளாக்கே பேர் போன புட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோகோனட் பீஃப் ஃப்ரை. ஏன்னா இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கோகோனட் இருக்கும். ஸோ கோகோனட் பீஃப் ஃப்ரை, இது பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷ் ஃப்ரை. இது இங்கே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் புரோட்டான்னு சொல்லுவோம், ஆனால் இது வந்து காயின் புரோட்டான்னு சொல்கிறாங்க. நம்ம ரோட்டார் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் புரோட்டா இருக்கும், பட் கேரளாவில் வந்து இதுக்கு பேர் காயின் புரோட்டா. இதுலேயும் வந்து வீட் புரோட்டா இருக்குது, நார்மல் புரோட்டாவும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தவான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அப்புறம் அப்பம், கேரளாவுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விஷயம் ஃபேமஸ்னு சொல்லலாம், அப்பம் ஒன்று வந்து புட்டு, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான். இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போயாவது. வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம ஃபைனலாக சாப்பாடை டெஸ்ட் பண்ண போயாவது, அப்பத்தோடு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பம் அப்புறம் கிடையாது, இப்போயே சாப்பிட்றணும். அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்கள், அதுக்கு பேர் தான் அப்போன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கோகோனட் பீஃப் ஃப்ரைலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் சொல்லணும் பார்த்தீங்களா, கேரளாவில் கோகோனட் இதனாலே என்னென்னா கோகோனட் பீஸோடையே இருக்குது. நானும் சின்ன பிள்ளையில் கோகோனட் இப்படி வெட்டி வீட்டில் வச்சுருக்கப்போ இதை எடுத்து சாப்பிட்ருப்பேன், எத்தனை பேர் ஃபீல் பண்ணிப்பீங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து பீஃப் கோகோனட் ஃப்ரையை வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம். பீஃப் எப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும், ஈவந்தோ நீங்கள் என்ன தான் ஏன் பண்ணாலும். அதோடு அந்த மசாலா சேர்ந்து ப்ளஸ் இந்த கோகோனட்லாம் போடுறப்ப ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு ஸ்பைசஸ் தெரியுது. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு கடையிலையும் சாப்பிட்ருப்போம், ஆனால் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும்னு சொல்லுவோம்ல, அது வந்து இந்த பீஃப் ஃப்ரைல எனக்கு தெரியுது. நான் பீஃப் அதிகமாக சாப்பிட மாட்டேன், என் ஒய்ஃப் சாப்பிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கோகோனட் பீஃப் ஃப்ரை வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. ஸோ அந்த கோகோனட்டையும் வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம், ஏன்னா அது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு அதையும் பார்த்துடலாம்ல. ஸோ ஒரு துண்டு கேக் கோகோனட் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு பீஃப் ஃப்ரையும் எடுத்து அமேசிங்க. அந்த கோகோனட்டை வந்து நல்லா மசாலாவோட ஜூஸியாக இறங்கியிருக்கு. ஸோ நார்மலாக வந்து நம்ம வந்து கோகோனட்டை கடிக்கிறப்ப அந்த இளநி இதாகவும் சொல்லுவோம்ல, அதெல்லாம் இல்லாமல் இந்த ஸ்பைசஸ் இறங்கி அதோட இது தெரியுது. ஸோ நம்ம கேமராமேனுக்கும் கொடுத்துருவோம், அவர் சாப்பிட்டு பார்க்கட்டும். நம்ம கேமராமேன் வந்து ஸ்ரீலங்கா சாப்பாடு தானே சாப்பிட்டுருக்காரு, இதையும் சாப்பிட்டு பாருங்கள் கேமராமேன். ஸோ அப்பத்தை டெஸ்ட் பண்ணியாச்சு, திருப்பி அதே பிளேட்டில் வைக்கணும் தப்பாக எனக்கு வேணாம். நம்ம வந்து அடுத்தது டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், ஒரு காயின் பரோட்டா எடுத்துருவோம். ஸோ அந்த காயின் பரோட்டாவோடு நம்ம வந்து சிக்கன் தபான் சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் தவான் மேலே பார்த்திங்கன்னா சைடில் வந்து எந்த அளவுக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். குக்கும்பரை அழகாக அந்த ஸ்லைஸ் பண்ணி மேலே வந்து எக்கை வந்து நல்லா கட் பண்ணி ஃபோர் பீசஸாக கட் பண்ணி அதோட போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் தவானை எக்கோடு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இது சிக்கன் மட்டும்தான் இருக்குது, நம்மளுக்கு ஒரு இந்த மசாலா இருந்தால் தான் வந்து அதோடய டேஸ்ட்டு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம எப்போவுமே இந்த எக் பீஸை வந்து மசாலாவோடு சாப்பிட்டு பார்த்துருவோம். இதுலேயும் தேங்காய் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கேரளாவுக்கு பேர் போன தேங்காய் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, தேங்காவை சேர்த்தாலே ஒரு டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்க வீட்டிலலாம். அந்த மசாலா வந்து எக்கோடு சாப்பிட்றப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா பரோட்டாவை எடுத்து சிக்கனை சாப்பிட்டு பார்த்துருவோம்.
இப்போ ஆர்டர் பண்ணிக்க எல்லா ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் தான். ஸோ இது சிக்கன் தவானும் கேரளா ஸ்பெஷல் தான். மசாலாவோட சிக்கனை ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துருவோம். அமேசிங்கான டேஸ்ட்டு. இது தெரிஞ்சிச்சுன்னா எப்போவுமே நானும் என் ஒய்ஃப் எதாவது சாப்பிட்ருப்போம். ஏன்னா நாங்கள் எப்போவுமே சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பட்டர் சிக்கன் தான். என் ஒய்ஃப் பார்த்துட்ருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க. ஸோ இதை தெரிஞ்சுனா சாப்பிட்ருப்போம். ஏன்னா அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் எனக்கு கொடுக்குது. எப்படின்னா ஒரு இனிப்பு டேஸ்ட் கொடுத்தாலே எனக்கு பிடிச்சிடும் சொல்லலாம். அந்த இனிப்பு டேஸ்ட் இதில் இருக்குது. ஸோ அந்த மசாலா இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிரேவியே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது. நீங்கள் ஈவன் கறியே இல்லைனாலும் இந்த மசாலா வச்சு சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால 100 பீஸ் நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த மசாலா இந்த சிக்கன் கறியில் நல்லா இறங்கி அந்த மெண்டு சாப்பிட்றப்பே பார்த்திங்கன்னா அந்த ஜூசினஸ் தெரியவே தெரியுது. இந்த ஒரு கடிலையும் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட ஒரு ஜூசினஸ் சேர்ந்து தெரியறதுனால வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கு. பட் இதே வந்து எல்லா கறிலையும் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா பட்டர் சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த கிரேவியில் இருக்கிற ஃபீலிங் தான் இருக்கும். பட்டரில் அந்த கறியில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும். பட் இந்த நல்லா இந்த சிக்கன் தவான்னு பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். கட் பண்ணிக்கோ. நம்ம ஃபைனலாக என்ன பார்த்தீங்கன்னா புட்டு சாப்பிட போயாது. ஆனால் புட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, நோட் பண்ணலாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் வாழை இலை தான் வச்சுருக்காங்க. புட்டில் பாருங்கள், இந்த பீஃப் கோகோனட் ஃப்ரையில் பாருங்கள், ஈவன் காயின் பரோட்டாவில் பாருங்கள், கிங் ஃபிஷ் ஃப்ரையில் பாருங்கள், ப்ளஸ் அப்பம், இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாழை இலையை அதுக்கு அந்த பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆர்கனைஸ் பண்ணுறது இல்லாத திறமை இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஃபைனலாக நம்ம ஃபுட்டுக்கு போயிடலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஈச் லேயர் லேயராக தனியாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லேயரை ஃபஸ்ட் எடுப்போம். வா, நான் ஏன்னா இது வரைக்கும் நான் புட்டு சாப்பிட்டதில்ல. ஸோ இந்த லேயர் புட்டு எடுத்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இருக்கிற 3 டிஷ்ஷையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போயாவது இந்த புட்டோட. ஸோ அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் பிளேட்டில் இருக்க ஐட்டம் என்னமோ சின்னதாக இருக்கும், ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் சும்மா ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். புட்டை என்னமோ நம்ம வந்து ஸ்பூனில் சாப்பிடக்கூடாது, கையில் தான் சாப்பிடணும். கையில் சாப்பிட்றப்ப தான் நம்ம ரியல் டேஸ்ட்டை வந்து நம்ம அனுபவிக்க முடியும்னு சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து புட்டை சாப்பிட போயாவது. புட்டை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு கேட்டுக்கோங்க. புட்டை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரைஸை வந்து ஊற வச்சு அப்புறம் இடித்து அதுக்கப்புறம் வந்து அவிப்பாங்க. அதுக்கப்புறம் சலையில் ரசலிச்சு தான் செய்கிறாங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா வீட்டும் இருக்குது, இதில் வந்து ரபா புட்டும் வேறு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை வெரைட்டி இருக்குது. ஆனால் இந்த கடையில் இருக்கிறது ரெண்டு வெரைட்டி தான். வந்தவங்க கண்டிப்பாக வந்து கேரளா கடையில் வந்து கேரளா ஃபுட்டு சாப்பிடாமல் இருந்தால் நல்லாவாக இருக்கும். ஸோ சாப்பிட்ருவோம். ஃபஸ்ட்டு நம்ம கோகோனட் பீஃப் ரைஸ் சாப்பிட்ருவோம் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவலில் இருக்குது. நம்ம புரோட்டா அப்பமாக சாப்பிட்றத விட புட்டோடு சாப்பிட்றப்ப வந்து வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்குது. புட்லேயே வந்து ஒரு மனம் அந்த வெள்ளையாக இருக்கிறதுனால வந்து ஒரு பீஸ் மைண்டட்னு சொல்லுவோம்ல, சாப்பிட்றே ஒரு பீஸ் மைண்ட் வரையும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷ் ஃப்ரை. இது கிங் ஃபிஷ் ஃப்ரையோடலாம் சாப்பிடுவாங்க கேட்டால் சாப்பிட்டு தான் பார்ப்போமே, இதெல்லாம் தப்பாக இருக்குது. ஃபிஷ் வந்து ஒரு அருமையான ஃபுட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காயமாக இருந்தாலும் வந்து ஃபிஷ் சாப்பிட்டா குணமாயிரும்னு சொல்லி என் தாத்தா சொல்லியிருக்காங்க. எனக்கு எப்போல்லாம் உடம்பு சரியாகவும் போதோ, இது மாதிரி அடிபட்டு கடந்திருக்கேன், சில ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க அதிகமாக. ஏன்னா வந்து
சீக்கிரம் வந்து அடிப்பட்ட காயத்தை வந்து குணப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. இந்த ஃபிஷ்ஷுக்கு அந்த ஒரு குணம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து எப்போவுமே ஃபிஷ் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். அதுவும் வந்து ஃப்ரை ஃபிஷ் ரொம்பவே பிடிக்கும். நான் எப்படி எப்பவுமே ஃபிஷ் சாப்பிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லேயராக கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நல்லா மசாலா தடவி ஃப்ரை பண்ணி எடுத்து தான் சாப்பிட்ருக்கேன். இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி அதை வந்து நல்லா மசாலாவோட பிரட்டி கொடுத்துருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டானது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலாவும் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா மசாலா கிரேவி டைப்பில் இருக்காது. அதுவும் ஃப்ரை பண்ண ஒரு விஷயங்களாக தான் தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபிஷ் சாப்பிடாதவங்க இப்போலையும் சாப்பிட ஆரம்பிங்க, உடம்புக்கு நல்லது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் தவான் சாப்பிட போயாவது. சிக்கன் தவான் வந்து புரோட்டாவில் சாப்பிட்றப்பே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து புட்டோட சாப்பிட போயாவது. நிறையவே தான் எடுத்திருக்கேன், ஏன்னா வந்து பிடிச்ச கருவியாச்சே. புரோட்டாவோட சாப்பிட்றதோட புட்டில் சாப்பிட்றப்ப தான் வேறு லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குது. அண்ட் அந்த வெங்காயம்லாம் வந்து கடித்து சாப்பிட்றப்ப அதோட ஜூசினஸ்ஸு, ஆல்ரெடி அந்த கிரேவியில் இருக்கிற ஜூஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால தான் சிக்கன் தவான் எடுக்கிறப்ப சிக்கன் எடுக்காமல் கிரேவியை மட்டுமே நான் எடுத்திருந்தேன். ஸோ எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தா நம்ம ஆர்டர் பண்ண ஃபலூடா வந்துருச்சு. எப்போவுமே ஒரு ஸ்வீட் எண்டிங்கோடு முடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஃபலூடாவோடு முடித்தாவது. மேலே பாருங்கள், இந்த ஃபலூடாவில் பாருங்கள் மேலே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் வேஃபர் பிஸ்கட் ஒன்று இருக்குது. மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்காங்க ஐஸ்கிரீம். அப்புறம் ஒரு ஒரு லேயரும் பாருங்கள், ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த சைடில் அப்படியே வலியுறப்ப பார்த்திங்கன்னா அந்த படத்துலலாம் பார்க்குறப்ப ஒரு ஒரு வாய் வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஃபலூடாவை. ஆல்ரெடி வந்து கீழே ஊற்றுது. வெனிலா ஐஸ்கிரீமு ப்ளஸ் வந்து இந்த அடிக்கிற வெயில் அபுதாபியில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு தான் தீனும் போலுக்கு. மேலே இருக்கிற பாருங்கள் கிரேப்ஸு. இந்த மாதிரி கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா சில ஸ்வீட்ஸில் இருக்கும், நல்லாவே இருக்கு, எனக்கு பிடிக்கும். ஸோ நான் உள்ளேருந்து மேக்ஸிமம் எடுக்க ட்ரை பண்ணுறேன், வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஆ ஒரு ஃப்ரூட் வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு ஸ்வீட்டோடு முடிச்சிருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நான் ஃபலூடாலாம் அதிகமாக சாப்பிட்ட கிடையாது, என் ஃபேமிலியில் உள்ளவங்க சாப்பிட்ருக்காங்க. கண்டிப்பாக யூவில் இருக்கிறவங்க எல்லாருமே ருச்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் விசிட் பண்ணுங்கள். ஃபுட்ஸ்லாம் அமேசிங்காக இருக்குது, நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, டேஸ்டியாகவும் இருக்குது. இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடையில் போய் உட்காந்து சாப்பிட்ணுன்னா என்வரான்மெண்ட்டு சூப்பராக இருக்கணும், அவங்க கவனிக்கிறது வந்து சூப்பராக இருக்கணும். எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இருந்தீங்கன்னா எல்லாருமே விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சாவூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா 85 dirhams வந்துச்சு. நம்ம பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜிதேஷ், இந்த ருச்சி ரெஸ்டாரண்ட் ஹம்தான் ஸ்ட்ரீட்டோட மேனேஜரு. ஸோ அந்த கடையை பற்றி நம்ம கேட்போம். சொல்லுங்கள், உங்கள் கடை எத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு? அபுதாபியில் 20 வருஷமாயிட்டு நம்ம ருச்சி ரெஸ்டாரண்ட்டு. நமக்கு ரெண்டு பிரான்ச்சாக உள்ளது, ஒன்று மதீன சைடிலான, ஒன்று ஹம்தா. ஓகே, என்னென்ன ஸ்பெஷாலிட்டி உண்டு உங்கள் கடை? நமக்கு இவ்வளோ சவுத் இந்தியனான, நார்த் இந்தியன், சைனீஸ், பின்ன ரீசெண்ட்லி அரபிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. டிஷ் என்ன ஸ்பெஷலாக இருக்கா? பிரியாணி அந்த மாதிரி? தலைசேரி டிப்பிக்கல் தலைசேரி தம் பிரியாணி இருக்குது, மட்டன் இருக்குது, மட்டன் சிக்கன். பின் வீக்கெண்டில் நமக்கு புஃபே இருக்குது. ஓகே, வீக்கெண்ட் தேர்ஸ்டே நைட் அண்ட் ஃப்ரைடே நைட். தென் ஃப்ரைடேயில் நமக்கு கேரளா சத்யா இருக்குது, டிப்பிக்கல் கேரளா சத்யா இருக்குது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா பஃபே இருக்குது, ஆனால் இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனால இப்போ பஃபே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் ருச்சி ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணி அந்த டேஸ்ட்டை நீங்களும் ஃபீல் பண்ணி பாருங்கள். சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, டேக் கேர். Thank you.